ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் வழங்கும் மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. வோடபோன் வரி ஏய்ப்பு வழக்கில் நடுவண் அமைச்சர் கபில் சிபல் ஆதாயம் அடைந்திருப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் புகார். பாட்னா பொதுக்கூட்ட செலவு குறித்து ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலுவுக்கு வருமான வரித்துறை அறிவிக்கை. அரியானாவில் கிராம மக்கள் போராட்டம் எதிரொலி, சர்ச்சைக்குரிய சாமியாரின் சாத்துலக்கு ஆசிரமம் மூடி முத்திரை. திருவள்ளூர் மாவட்டம் கணிகை பேரில் குண்டு வீசி கொல்லப்பட்ட ஊராட்சி தலைவர் உடலுடன் உறவினர்கள் சாலை மறியல். தமிழகத்தில் காற்றாலை மின் உற்பத்தி 6092 மெகாவாட்டாக உயர்வு, இன்று மட்டும் 917 மெகாவாட் அதிகரிப்பு. அரக்கோணத்தில் உள்ள இந்திய கடற்படை வானூர்தி தளத்திற்கு நவீன போர் வானூர்தியான P8 ஒப்படைப்பு. ஊழலுக்கு எதிராக நடுவண் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அமைச்சர் ஏ.கே. அந்தோணி தகவல். மனைவியை எரித்து கொன்ற வழக்கில் கணவருக்கு வாழ்நாள் தண்டனை, கடலூர் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு. சஞ்சய் தத் சரணடைந்தால் உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என மும்பை ஆர்த்தர் சாலை சிறை அதிகாரிகள் தகவல். கர்நாடக மாநிலம் சிருங்கேரி வனப்பகுதியில் நக்சலைட்டுகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காவலர் படுகாயம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.